ஹாய் காய்ஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நயன்தாரா விக்னேஷ் சிவன் இவங்களுக்கு இரட்டை குழந்தை பிறந்திருக்கிறதா விக்னேஷ் சிவன் சொல்லியிருந்தார். அது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடிகை நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் கடந்த ஜூலை 9ஆம் தேதி மகாபலிபுரத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் கிராண்டாக திருமணம் நடந்துச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகி 3.5 மாதத்தில் எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் மா சுப்பிரமணியம் இன்னும் ரசிகர்கள் எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு நம்ம நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் சட்ட முறையில் தான் குழந்தை பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான அனைத்து ஆதாரங்களையும் அரசிடம் ஒப்படைச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் பார்த்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடியே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டதாகவும், அதே போல் பார்த்தீங்கன்னா 2022 டிசம்பர் மாதம் அப்போது வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கிறதுக்காக பதிவு பண்ணதாகவும் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழக அரசிடம் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் ஒப்படைச்சிருக்காங்க. இது போல் வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள்.